இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான இயக்குநர்களாகட்டும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவதாசி முறை கொண்டு வந்ததே அவரு தாங்க. பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை ஒரு சிஸ்டமை வந்து இன்னுமே அதிகமாக வந்து அமல்படுத்தினது பல இடங்களுக்கு கொண்டு போனதே அவரு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, தேவதாசி முறைங்கிறது ரொம்ப தவறாக பயன்படுத்தப்பட்ட முறைகளில் ஒன்று. அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. அந்த முறை ஒழிக்கப்பட்டது வந்து 100% பெண்களுக்கு செய்யப்பட்ட நீதி. அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு வந்து தேவதாசி முறைங்கிறது கோயில் வழிபாட்டோட ஒரு அங்கமாக இருந்தது. இன்றைக்கி கூட நமக்கு சில விஷயம் தப்புன்னு தெரியுது, நான் அதை பின்பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து தர்மங்கிறது வேறு, ராஜ தர்மம்ன்றது வேறு. ஒருத்தன் வந்து அரசனாக இருந்தான்னா மக்களோட தர்மத்தை தான் பின்பற்றணும், ஸ்ரீ தர்மத்தை பின்பற்ற முடியாது. ராஜராஜனுக்கு அது மேலே என்ன மாதிரியான பார்வை இருந்ததுன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று சொல்கிறேன், ராஜராஜனோட மகன் வந்து ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுக்கு வந்து பறவை அப்படின்னு ஒரு பெண், அவங்க வந்து தேவதாசி குலத்தை சேர்ந்தவங்க தான், அவங்கள பிடிச்சிருந்தது. அந்த பெண் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ அவங்க வந்து ஒரு கோயிலை சொல்லி, இந்த கோயில் எனக்கு கற்கோயிலாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேந்திர சோழன் அந்த கற்கோயிலாக மாற்றி கொடுத்தாரு. அந்த கோயிலில் இருக்க திருவிளக்கில் ராஜேந்திர சோழனும் பறவையாரும் கொடுத்த திருவிளக்கு அப்படின்னு பொறிக்கப்படுது. சோழர்களுடைய நாணயங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் போட்டு ஒரு நிற்கிற ஒரு உருவமும், பின்பக்கத்தில் உட்காந்துருக்க உருவமும் இருக்கும். சோழர் நாணயத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பெண்ணோட உருவம் முதன் முதல்ல இடம்பெற்றதுன்னா அந்த குலத்தை சேர்ந்த அந்த பறவையுடைய நாணயம் தான். தேவதாசி குலத்தை சேர்ந்த பறவைங்கிற ஒரு நபருடைய உருவம் இடம்பெற்ற நாணயம் தான் சோழர்கள் ஆட்சியில் ஒரு பெண்ணோட உருவம் பிடிக்கப்பட்ட ஒரே நாணயம். அப்போ வந்து அவங்க வந்து தவறான ஒரு குலம்னோ அது தவறானதுன்னோ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த உருவத்தை வந்து அவங்க மக்கள்கிட்ட புலங்குற நாணயத்தில் பயன்படுத்தியிருப்பாங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறோம் அப்பா அவன் வெகுளியாக இருக்கான்ப்பா அப்படிங்கிறோம். ஒரு காலத்தில் வந்து வெகுளினா கோவக்காரன் அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? இன்றைக்கி ஒருத்தனை திட்டுறப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், வெட்டின்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் வெட்டின்றவன் சமூகத்துக்காக வேலை பார்க்குறவனுக்கு வெட்டின்னு பேர். இப்போ வந்து காடு எல்லாம் வெட்டுறாங்கல்ல, காடு வெட்டுறவங்க இன்றைக்கி வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, சம்பளம் வாங்காமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்தவங்க தான் வெட்டின்னு பேர். அப்போ வந்து அதுக்கான அர்த்தம் வேற, இப்போ வந்து அதுக்கான அர்த்தம் வேற. 17ஆம் நூற்றாண்டில் தான் கோயிலில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துதுன்ற ஒரு முறை வந்து பிற்காலத்தில் தான் வருது. அதாவது சோழர் காலத்திலாம் அமல்படுத்தும் போது அப்படி இல்லை. அப்போ வந்து அதான் சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன், சோழர்கள் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. தேவதாசி முறை சரியான முறைன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் சோழர்கள் காலத்தில் தேவதாசிகளை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது தனி நபர்களுக்காக பயன்படுத்துகிற வழக்கம் இல்லை. அவர்கள் வந்து கடவுள்களுக்கான நபர்களாக அவங்க நினைக்கப்பட்டாங்க. அரசர்கள் வந்து அவங்களை ரொம்ப மதிச்சிருந்திருக்காங்க. சோழருடைய நாணயத்தில் தேவதாசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட உருவம் பொறிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான சமூக மரியாதை அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளக்கார பெண்ணோட சேர்ந்து ஒரு விளக்கு கொடுக்கறதுக்கான தானத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக சோழர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணை அதிகாரிச்சியாக போகிற அளவுக்கு சோழர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அழகி அப்படின்னு ஒரு கிளவி இருந்தாங்க. அவங்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து ஒரு கல் கொடுத்தாங்க, அதுதான் சிகரக்கல்லுன்றாங்க. அழகின்ற கிளவி வந்து அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்றப்போ, அங்கே இருக்க சோழர் காலத்து படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அதாவது நீங்கள் கேட்டீங்களா அடிமைகளை வச்சு வேலை பார்க்கினாங்களான்ட்டு, அங்கே வேலை பார்த்தவங்க படை வீரர்களும் இங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். வந்தவங்க வேலை பார்க்குறப்போ வெயில் இருக்கப்போ இந்த அழகிங்கிற கிளவி அவங்களுக்கெல்லாம் இலவசமாக நீர்மோர் கொடுத்துருக்காங்க. நீர்மோர் வார்த்தை அழகின்னு அவங்க பேரையும் அவங்க வந்து கல்வெட்டில் குறிப்பிட்டாங்க. நீர்மோர் வார்த்தை அழகி அழகி. இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், தெருவில் தண்ணீர் பந்தல் வச்சிருக்கோம், வேணா சொல்லியிருக்கோமா இவ தண்ணி பந்தல் வச்சதுனால தாங்க இந்த வேலை நடந்ததுன்னு இந்த உலகத்தில் வேணா சொல்கிறேனா? வந்து இருந்தவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்த ஒரு பெண் அழகின்ற பேரில் அவங்க முதற்கொண்டு எல்லாருடைய பேரும் தஞ்சாவூர் கல்வெட்டில் இருக்கு. நம்ம வந்து என்ன, நம்ம வந்து ஒரு முன்முடிவோட எதையுமே அணுக வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன்.